எக்ஸ் டிஜிபி நடராஜ் வந்து என்னை பற்றி தவறாக வந்து பேசியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அவர் மீது வழக்கம் வந்து பதிவு பண்ணப்படுது. ஸ்டாலின் அவர்கள் அவர் பேரை சொல்லலை, பட் நீங்கள் செய்தியில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்ணுறார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது? இது கொஞ்சம் அதீதம்னு நான் நினைக்கிறேன். அதாவது வாட்ஸ்அப் சாட் வந்து அது ஒரு பப்ளிக் டொமைனாக தான் பார்க்கப்படுது. அது வந்து பொதுவெளியில் போட்டால் அந்த குரூப் அட்மின் வரைக்கும் எல்லாருமே பொறுப்பெடுக்கணும் தான் பல இடத்துல சொல்லப்பட்டுருச்சு. ஆனாலும் ஒருத்தர் ஒருத்தர் சாட் பண்ணும்போது நிறைய ஃபார்வர்ட் போகுது. நான் வந்து இந்த சோசியல் மீடியாவில் உள்ள பைத்தியகாரத்தனங்களுக்கு எதிராக நிறைய கொடுத்துருக்கேன். இன்றைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக கொடுத்துட்ருக்கிறேன். திருப்பூரில் புத்தக திருவிழா காலத்துலேருந்து கொடுத்துருக்கேன். ஒரு 7 ஆவணமாக இருக்குது நான் பேசினது எல்லாமே. சமூக வலைதளங்கள் பூரா பைத்தியகாரத்தை தான் குவிஞ்சு கிடக்கு. அதில் வரக்கூடிய விஷயங்களும் ரெண்டு ஃபார்வர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறக்காக திரு எஸ்வி சேகர் மீதோ திரு நடராஜ் மீதோ போகிறது வந்து ஒரு எக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அவர் வந்து ஒரு உள்ளே போட்டிருக்கலாம், அது வந்து எனக்கு தெரியாது, நான் அந்த குரூப்பில் இல்லை, எனக்கு அவர் நம்பரான்னு தெரியாது, நான் வெரிஃபை பண்ணாது. போட்டிருக்கலாம், போட்டிருக்க மாட்டார்லாம் சொல்ல போட்டிருக்கலாம். அந்த வாட்ஸ்அப் அட்மின்ட்ட வந்து கேட்டேன், அவர் அந்த குரூப்பில் இருக்கார், இன்னும் பல்வேறு அதிகாரிகள் இருக்காங்க, அவர் அதை ஷேர் பண்ணது உண்மைதான் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறார். இதை எப்படி பார்க்குறீங்க? நான் பதில் சொன்னேன், நீங்கள் கவனிக்கல. நான் போட்டிருக்க மாட்டார்னு சொல்லலை, முந்தின வரி எடுத்து பார்த்துக்க. நான் போட்டிருக்க மாட்டார்னு சொல்ல போட்டிருக்கலாம், போட்டிருக்கலாம் தான் சொல்கிறேன். நீ ஆமாம் போட்டிருக்காருன்னு போட்டுக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வருது, இந்த மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஷேருக்கெல்லாம் நீங்கள் கேஸ் போட போனீங்கன்னா அப்போ நீங்கள் கருத்து சொந்தரத்தை பற்றி என்ன சொன்னீங்கன்னு பார்க்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருமே இப்போ வந்து திரு மனோ தங்கராஜ் அமைச்சர் வந்து வெளிமாநில நிறுவனம் கையூட்டு பெற்று அண்ணாமலை வந்து ஆவினுக்கு எதிராக பேசுகிறாருங்க. அப்போ இது யார் ப்ரூஃப் பண்ணும்? நீங்கள் அமைச்சர், உங்கள்கிட்ட விசாரணை அமைப்புகள் இருக்குது, உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட தானே அங்கே போலீஸ் இருக்குது, நீங்கள் எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்கன்றார். நான் என்ன பிடிச்சவரை உள்ளே போடுங்கன்ற ப்ரூஃப் பண்ணி சொல்ல போகிறீங்களா? அமைச்சர் குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அமைச்சர் ப்ரூஃப் இருக்குன்னு பிடிச்சி சொல்லி சொல்லாமல் அதை சொல்ல மாட்டேன்றீங்க. அதான் சொல்ல, அப்போ நீங்கள் வந்து எதுக்கு வந்து ஒரு ஒரு கருத்தை சொல்கிறீங்க? அவர் இப்போ கேஸ் போட்டார் உங்கள் மேலே, அண்ணாமலை மனோ தங்கராஜ் மேலே கேஸ் போடுறார். நீ வந்து நான் காசு வாங்கிட்டு சொன்னேன்னு சொல்லி சொன்னேன், அதனால் வந்து கேஸ் போறேன்டா. இப்போ அதான் இது என்ன நடந்திருக்கும் ரிவர்ஸில், அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு கேஸ் பண்ணியா, நீ காசு வாங்கிட்டு பண்ணுறீங்க, அது ஒரு அவதூறாக இல்லையா? திரு மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் வெளிமாநில நிறுவனங்கள்ட்டேருந்து காசு வாங்கிட்டு தமிழ்நாட்டுடைய ஆவி நிறுவனத்துக்கு எதிராக வந்து பேசுகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய அவதூறு, எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய குற்றம்? அப்போ அமைச்சர் சொல்லும்போது அமைச்சர் ஏன் குற்றச்சாட்டாக சொல்லணும்? ஏன் ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்கணும்? கேஸை போட்ட வேண்டியதானே. திமுக இருக்கக்கூடிய பலர், கனிமொழி உட்பட டிஆர் பலர் கலர் கேஸ் போட்டிருக்காங்களா அண்ணாமலை மேலே? அது மாதிரி ஒரு கேஸ் போட்ட வேண்டியதானே, கவர்மெண்ட் ரீதியாகவே கேஸ் போட்டு. அவதாவது தனிப்பட்ட பிரைவேட் கேஸ் சரிங்களா, அவங்க இண்டிவிஜுவல் என்னுடைய பேருக்கு அவதூறு ஏற்படும். இவர் கவர்மெண்ட் ரீதியாகவே போடலாம்ல, ஆவி நிறுவனமே ஒரு கேஸ் போடலாம்ல, அப்போ ஏன் போடல? அப்போ ஆதாரங்கள் வச்சுட்டு இருக்கதே நீங்கள் பேச மாட்டேன்னு கேட்டால் அது கருத்து சொந்தன்றீங்க. இது ஒரு வாட்ஸ்அப் சேருக்கு நீங்கள் கேஸ் போடுறீங்கன்னா அது எக்ஸஸ். நான் சொன்னேன், தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கருத்து சுதந்திரம் பற்றி பக்கம் பக்கமாக பேசியிருக்கிறார், பக்கம் பக்கமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு, ஒரு ஃபேஸ்புக் போட்டதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அது வந்து எக்ஸஸ் நினைக்கிறேன். அது வந்து அந்த கேஸே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு புறந்தள்ள வேண்டிய விஷயங்கள். நான் வந்து அது அவர் பேசினது சரியா தப்பா பேசினாரா இல்லையா, இதெல்லாம் இதை மாதிரியான சேட் வந்து பயங்கரமாக நிறைய போயிட்டு. நான் நீங்கள் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. இப்போது நடராஜ் அவர்கள் அந்த ஷேர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஒரு குரூப் வச்சு நீங்க சேஃபா ஒரு குரூப் காட்டுங்க, அதுல 10 செய்தி நான் போய் செய்தி இப்ப நான் காட்டுறேன்.